வணக்கம் இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டடம் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் செங்கோல் வைப்பதை வரவேற்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி ராஜராஜ சோழன் முடியாட்சியில் குடியாட்சி செய்தால் இப்போது கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேச பேச்சு புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்க மக்கள் நீதி மையம் கட்சி முடிவு கமல்ஹாசன் அறிவிப்பு தமிழகத்தின் தரமான மருத்துவ கட்டமைப்புகளை குறைத்து மதிப்பிடும் போக்கை கைவிட வேண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் அமைச்சர் உதயநிதி அறக்கட்டளையின் முப்பத்து ஆறு புள்ளி மூன்று கோடி ரூபாய் சொத்து முடக்கம் கல்லல் குழும வழக்கு விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மாற்றுத்திறனாளி பயணிகளுக்காக நானூற்று இருபது தாழ்த்தள பேருந்துகள் விரைவில் இயக்கப்படும் துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல் கம்பம் பகுதியில் காட்டு யானை அரிசி கொம்பனின் அட்டகாசம் அழறியடித்து ஓடிய பொதுமக்கள் தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் பாஜகவினருக்கு அக்கறையில்லை அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு கொடைக்கானலில் மலர் கண்காட்சியை காண குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் கடும் போக்குவரத்து நெரிசல் இந்தியாவை பற்றி புரிதல் இல்லாமல் ஆளுநர் ஆர் என் ரவி பேசுகிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சனம் தமிழ்நாட்டில் கேலோ போட்டி நடத்த ஒப்புதல் பிரதமருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி இன்று நடைபெறுகிறது ஐ பி எல் இறுதிப் போட்டி சென்னை குஜராத் அணிகள் பல பரீட்சை உள்ளூர் மைதானம் என்பதால் சூழல் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குஜராத்தின் அதிரடி வீரர் சங்கர் கருத்து தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்